ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் அக்கா பொண்ணோட மேரேஜ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா June 8 நைட் சங்கீதா லாஸ்ட்டாக நான் விலாக் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா June 9 மார்னிங் மெஹந்தி வந்து வீடியோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து June 9 சண்டே மார்னிங் மெஹந்தி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 11 o'clock அப்படி. இதுதான் மெஹந்தி ஆளோட என்ன சொல்கிறது டெக்கரேஷன். ஸோ கலர்ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு புக் பண்ணியிருந்தோம். செலிப்ரேட் எக்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஈரோட்லேருந்து தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அவங்க தான் இந்த ரூம் டெக்கரேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த ஆங்கரிங் பண்ணுறவங்க மாயா அப்படின்றவங்களுமே வந்து அங்கேருந்து தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து புக் பண்ணோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஹந்தியோட ஸ்டேஜ் பேக்ட்ராப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும், க்ரீன் கலர். ஸோ எல்லாருமே நாங்கள் க்ரீன் கலரில் இருந்தோம். இது வந்து ஹோல் ரூமோட ப்ரெசன்டேஷன், ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்காக ஒரு கிளிம்ஸ் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த தள்ளுவண்டி பார்த்தீங்க இல்லையா, அது எதுக்குடான்னு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து வைப்பாங்க, அதுக்காக தான் அந்த தள்ளுவண்டி வச்சுருக்காங்க டெக்கரேட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலன் மெஹந்தி டேட்டூஸ். அவங்களுமே வந்து ஈரோட்லேருந்து தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் இஃப் ஐ எம் ராங், எனக்கு தெரியாது. பட் மிலன் மெஹந்தி டேட்டூஸ் அங்கேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு ஜென்ஸ் வந்திருந்தாங்க, ஒரு ஃபீமேல் வந்திருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி மெஹந்தி போட்டிருந்தோம் உங்களுக்கு, அந்த பெண் அழைப்பு விலாக்லேயும் நாங்கள் காட்டியிருந்தோம். ஸோ நானும் என் பொண்ணும் ஆல்ரெடி மெஹந்தி போட்ட ஒரு ஸ்ட்ரெயினுக்காக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாவண்யா மெஹந்தி ஆர்டிஸ்ட் திருப்பூர்லேருந்து தான் எங்களுக்கு போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ நான் மெஹந்தி அன்னைக்கு நான் அவங்க போட்டுக்கல, அதுக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டோம். ஜியர்ஸ் இருந்தாங்கெல்லாம் உட்காந்து பொண்ணோட பிக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது என்ன ரிச்சுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, மெஹந்தி அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஆக்சுவலி அதாவது சுமங்கலிக்கு வந்து நலுங்கு வச்சு பொண்ணு மாப்பிள்ளை வந்து பூ வளையல் கொடுக்கறது ஒரு ரிச்சுவல்ஸ்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் அப்போ செஞ்சிட்ருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லா சுமங்கலிக்கும் பொட்டு வச்சு நாங்கள் அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் அன்னைக்கு நாங்கள் நடந்தது. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பூவும் வளையலும் நாங்கள் எடுத்துக்கணும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் போயிட்டுருக்கு. எங்களுக்குமே இது ரொம்ப புதுசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் நடத்துனாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செலிப்ரேட் எக்ஸ் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்தவங்க வந்து கொஞ்சமாக சின்ன சின்ன கேம்ஸு, அந்த பக்கம் ஸ்நாக்ஸு ஜூஸ் அதெல்லாம் போயிட்டுருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெயினாக கேம்ஸ் போயிட்டுருந்தது. ஸோ கப்புள் கேம்ஸ்னே சொல்லலாம். ஸோ இவங்க தான் ஆங்கர் மாயா, ரொம்ப நல்லா ஆங்கர் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக கொண்டு போனாங்க. எல்லா ஈவெண்ட்டுமே போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போனாங்க. டைம் எப்படி போச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வயசானவங்க வரைக்குமே எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஈவெண்ட்டை. ஸோ எல்லாமே ஃபுல்லாக போட முடியாது, வீடு ரொம்ப பெருசாகிடும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கிளிம்ஸ் மட்டும் நான் வந்து சின்ன சின்னதாக மட்டும் கேப்சர் பண்ணதை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து அடல்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டுருந்தது, போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த டைமில் வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மெஹந்தி போயிட்டுருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு டக் ஆஃப் வார் வச்சுருந்தாங்க. இது ஜென்ஸுக்கான கேம்ஸு. ஸோ இப்போ டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த பக்கம் வந்து பொண்ணு வீட்டு சைடுங்க இப்போ பார்த்துட்ருக்கிறது. அந்த சைடுது வந்து மாப்பிள்ள, மாப்பிள்ளையும் வந்துட்டு பிடிச்சி எடுத்துட்ருக்காரு. ஸோ அவருமே வந்து கேமில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியுமா? அவங்களால சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் வின் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, அவங்க தான் ஃபைனலாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே டக் ஆஃபர் லேடிஸ்க்கு வச்சுருந்தாங்க. இது வந்து பொண்ணு வீட்டு சைடு, இந்த பக்கம் பொண்ணு வீட்டு சைடு பிடிச்சி எழுதிட்டுருக்காங்க, அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைடு. இது வந்து லேடிஸ்க்கான டக் ஆஃபர். யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியுதுங்களா? பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைடு தான் வின் பண்ணாங்க லேடிஸில். ஸோ இப்படி தான் வந்து மெஹந்தி போயிட்டுருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட சித்தப்பா. ஸோ இவரை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருந்தாங்க ஆங்கரு. ஆக்சுவலி இஸ் அ ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் யூகே. ஸோ ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன் இவர், ரொம்ப நல்லா பழகினார் எல்லாரோடையுமே. ஸோ இவரை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபன்ஃபில்டாக ரொம்ப ஹாப்பியாக இந்த மெஹந்தி ஈவெண்ட் போயிட்டுருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா சில பிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அங்கே எடுத்த பிக்ஸ் எல்லாம் சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த மெஹந்தி ஈவெண்ட் ரொம்பவே இனிதா எங்கள் ஃபேமிலி பிக்கோட முடிஞ்சது. ஸோ இதோட இந்த வ்ளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டுடேஸ் கோட்டஸ், லைஃப்ஸ் ட்ராஜடி இஸ் தட் வி கெட் ஓல்டு டூ சூன் அண்ட் வைஸ் டூ லேட். தமிழ் அர்த்தம், வாழ்க்கையின் சோகம் என்னவென்றால் நாம் விரைவில் வயதாகி விடுகிறோம், தாமதமாக விவேகம் அடைகிறோம். கீப் சப்போர்ட்டிங் மீ, பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வ்ளாக். மீட் யூ சூன். பாய்.